ஸோ ஹாய் ஐஸ் நான் உங்கள் முகமது இப்ராஹிம் வண்டிடி சேனல் பேசுகிறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 50 ருபீஸ்லேருந்து ஆரம்பிச்சேன். அந்த பொங்கல் சட்டின்னு சொல்லலாம். மண் சட்டியில் வந்து 2 டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ ஹாய் காய்ஸ் நான் உங்கள் முகமது இப்ராஹிம் வண்டூடி சேனல் பேசுகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோன்னு வந்து பார்த்திங்கன்னா நுங்கம்பக்கம் தான் காய்ஸ் வந்திருக்கோம். நுங்கம்பக்கத்தில் எங்கே வந்துருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலான ஒரு ஸ்பாட் தான் வந்திருக்கு. நீங்கள் சுற்றி பார்த்தாலே அப்படியே சும்மா வேறு லெவலான ஒரு கலைநயமான பொருட்கள்லாம் தெரியும், மண்பானைகள் தெரியும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மக்கு தெரியும் எல்லாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கடை நேம் வந்து பார்த்திங்கன்னா ஜானகி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலும் பண்ணுறாங்க, ரீட்டெயிலும் பண்ணுறாங்க. இங்கே வந்து என்னென்னலாம் கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா மண்பானைகள் கிடைக்குது, மண்பானையில் அந்த களிமண்ணால் செஞ்ச பொருட்கள், கலைநயமான பொருட்கள் இங்கே கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா சிலைகள் கிடைக்குது. அந்த மாதிரி இங்கே வேறு லெவலான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ எடுக்க வேண்டிய காரணமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பொங்கல் நெருங்கிச்சுன்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து எங்கே மண்பானை வாங்குறது, எங்கே வந்து கம்மி ப்ரைஸில் வேறு லெவலில் கிடைக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காண்டிய ஒரு வீடியோ தான் அது. எல்லோரும் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக வந்து பொங்கலை கொண்டாடுங்க. கோடம்பக்கத்துலேருந்து அப்படியே வந்தால் நுங்கம்பக்கம் ரோடு போவோம். அப்படியே நம்ம வள்ளுவர் கோட்டை இருக்கும். வள்ளுவர் கோட்டைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெரியார் ஸ்டாப்னு சொன்ன, பஸ் ஸ்டாப் சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இவங்களோட எக்ஸாக்ட் லொக்கேஷன், எங்களோட ஃபோன் நம்பர் எல்லாம் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நம்மளும் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வீட்டுக்கு தேவையான டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து 250 ஆரம்பம். ஒரு ஒரு அந்த இதுக்கு டைப்பில் வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த செராமிக் கோட்டிங் மாதிரிலாம் போட்டிருக்காங்க, வேற லெவலாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரிலாம் இருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 250 கைஸ். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிலையை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து 250 அண்ட் 300 அந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்கு டைப்பில். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 250 இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக வந்து களிமண்ணாலேயே செய்யப்பட்டது. இதிலே கொஞ்சம் இந்த மாதிரி டெக்கரேஷன் தான் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து என் கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிவன் சிலை. சிவன் சிலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டான ப்ரைஸ் தெரில, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ்லேருந்து ஆரம்பம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 200-250 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு டீட்டெயிலாக தெரில, நான் தெரியாமல் தான் இந்த ப்ரைஸ் சொல்கிறேன். நீங்கள் வந்து நேராக ஷாப் வந்து விசிட் பண்ணி கேட்டு வாங்குங்க. அண்டு நம்ம கலைஞர் இருக்கார். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சிலை கூட வாங்கிக்கலான்னு நினைக்கிறேன். நம்ம கலைஞர் சிலை, நம்ம அம்மாவோட சிலை, அந்த மாதிரிலாம் வாங்கிக்கலான்னு நினைக்கிறேன். அண்ட் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் கூட இருக்குது கைஸ். இங்கே இந்த மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே விளக்கு வச்சா அந்த பிரைட் அதிகமாக தெரியல. ஸோ அந்த மாதிரி இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா 250 இதுக்குள்ளே நம்ம வந்து விளக்கு வச்சா வந்து பிரைட்னஸ் அழகாக வேற எவ்வளோ தெரியும். இல்லை 250 நிறைய கலர் வெரைட்டி நிறையவே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், ஆனால் ஃபுல்லாக வந்து களிமண்ணால் செய்யப்பட்டு தான் சொல்லலாம். இங்கெல்லாம் நம்ம எண்ணெயை ஊற்றி அழகாக வந்து விளக்கு வைக்கலாம். வேற லெவலாக இருக்குது. மொரோவர் நிறைய வந்து இங்கே பாருங்கள் பிள்ளையார் சிலையெல்லாம் இருக்குது. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா களிமண்ணால் செய்யப்பட்டது மட்டும் இல்லாமல் நிறைய மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்ணுறது செய்யக்கூடிய அந்த சிலை கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து கிளேயாவில் செஞ்சுருக்காங்க. இதில் வந்து அவங்களுக்கு ஒர்க் பொறுத்து அதோடய ப்ரைஸ் வரும். 350 400 ருபீஸ் கிட்ட வரும். ஸோ நீங்கள் வந்து எக்ஸாக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. சிவன் சிலை இருக்குது, அப்புறமா சாய்பாபா வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது, ஃபுல்லாக சிலை இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஒரு நம்ம ஆஃபீஸில் வைக்கணும் பிபிபி அப்படிங்க வாங்களேன், அந்த பிபிபி டும் 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 அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் 300 ருபீஸ் அந்த மாதிரி வரும். நீங்கள் எக்ஸாக்டாக வந்து ஷாப்பில் வந்து கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது பாருங்கள், பெரிய ஒரு மாடு இருக்குது, குட்டி கண்ணுக்குட்டி இருக்குது. இது வந்து பொங்கலுக்கு இது தான் வச்சு கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, இது கூட நீங்கள் வாங்கிக்கலாம், செம்மையாக இருக்குது பார்க்க. அண்ட் இந்த மாதிரி ஃபுல்லாக டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு இதெல்லாம் வந்து எக்ஸாக்டான ப்ரைஸ் தானுன்னா ஷாப் வந்து விசிட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். களிமண்ணால் செய்யப்பட்ட பொருள் மட்டும் இல்லை, இங்கே வந்து ஸ்டீலும் கிடைக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளேயில் செய்யப்பட்டது புத்தா சிலை. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கிளேயால் செய்யப்பட்டது. டச் அண்ட் ஃபீலாக தொட்டு பார்த்திங்கன்னா வந்து ஸ்டீலில் இருக்கிற மாதிரி இருக்கும் கைஸ், நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. இந்த மாதிரிலாம் கிடைக்குது. ஸோ மறக்காமல் வந்து ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் அகியங் காக்ரோச், ஸோ அது கூட இங்கே கிடைக்குது. சின்ன பசங்களுக்கு கூட இங்கே விளையாட்டு பொருட்கள் கூட கிடைக்கும் கைஸ். இங்கே பாருங்கள், கெட்டதை கேட்கக்கூடாது, கெட்டதை பார்க்கக்கூடாது, கெட்டதை பேசக்கூடாது. ஸோ அதை பிரதிபலிக்கிற மாதிரி இந்த குரங்கு இருக்கும்ல, அது கூட இங்கே இருக்குது. அண்டு குட்டி குட்டி குதிரை கைஸ் செம்மையாக இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக வந்து களிமண்ணால் செய்யப்பட்டது, சும்மா வேற லெவலில் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி சில, அண்ட் இதோடய மியூசிக்கில் கேளுங்களேன் நீங்கள்,
அப்படியே நீ சுற்றி அப்படியே ஜில்லு ஜில்லுன்னு சத்தமாக இருக்குது. ஸோ வேற எவ்வளோ இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வந்து வச்சிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும், இந்த இடத்துல தண்ணி ஊற்றிட்டு மேலே வந்து இலை மாதிரி வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் கூட இங்கே கிடைக்குது அண்டு, பட் பாருங்களேன் பார்க்க வேற லெவலில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்கிது, அவைலபிளாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இது வந்து ஸ்மால் சைஸு அண்ட் இதுலேயே பிக் சைஸு, அதுலேயும் பிக் சைஸு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலும் பண்ணுறாங்க, ரீட்டெயிலும் பண்ணுறாங்க. இப்போ ஹோல்சேலாக பையர் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே நிறைய வாங்கிட்டு போகலாம் மச் ஆஃப் திங்ஸு. இப்போ நம்மள மாதிரி ரீட்டெயில் நம்ம கஸ்டமர்ஸ்லாம் வந்திங்கன்னா நம்மளுக்கு கூட வாங்கிட்டு போகலாம், பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தருவாங்க. ஸோ ஃபுல்லாக சுற்றி வேறு லெவலில் இருக்குது. இந்த பக்கம்லாம் பாருங்கள், இது வேறு லெவலில் இருக்குது. நிறைய டெக்கரேட்டிங் ஐட்டம்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த சவுண்ட்லாம் கேளுங்களேன், எல்லாம் வேற லெவலில் இருக்குது. ஒரு 250-350 அந்த ரேட்டில் தான் ஆரம்பிக்கும். ஸோ முக்கியமாக நிறைய பேர் எதிர்பார்த்த அந்த மண்பானைகள் அந்த மக்லாம் வந்து இந்த சைடு என் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. ஸோ அதெல்லாம் காட்டுறேன், மறக்காம வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எல்லாமே வந்து வேற லெவலில் இருக்குது. டோட்டலாக நான் வீடியோ எடுக்கணும்னா ஒரு 1 hour தான் எடுக்கும், ஏன்னா அவ்வளோ இருக்குது இங்கே திங்ஸஸு. பட் நான் கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு என்ன சொல்கிற ஒரு கிளான்ஸ் மாதிரி தான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ வாங்க அந்த சைடு மக்கில் இருக்குது, அதில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி விளக்குலாம் கிடைக்குது, எக்ஸாக்டான ப்ரைஸ் தெரில. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க, எல்லாமே வந்து வேறு உள்ளான விளக்குகள்லாம் இங்கே இருக்குது. அண்ட் நிறைய சிலைகள் இருக்குது கைஸ், கிருஷ்ணா சிலை இருக்குது, பிள்ளையார் சிலை இருக்குது, புத்தா சிலை இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிலை இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு மாதிரி யானை சிலைகளும் இங்கே இருக்குது. பா செம்ம வெயிட்டாக இருக்குது கைஸ், தூக்கி பார்த்தா தான் தெரியும் செம்ம வெயிட்டாக இருக்குது. யானைக்குட்டி, யானைக்குட்டியில் பெரிய யானை. ஸோ நல்லா செம்ம குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிலைகள்லாம் நிறைய இருக்குது. இஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காஃபி மக்கெலாம் இருக்குன்னு சொல்லலாம். இந்த பாருங்க, ஒன்று எடுத்தால் உளுந்துருமோன்னு பயமாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து 50 rupees ஆரம்பிக்குது இந்த மாதிரி கப்பெலாம் பாருங்களேன். இதெல்லாம் ஃபுல்லாக வந்து நம்ம இதில் குடிச்சோன்னா அவ்வளோ ஹைஜீனிக், நல்ல உடம்புக்கு நல்லது. ஸோ நிறைய பேர் பாட்டிங்கெலாம் கூட சொல்லுவாங்க. அண்ட் இந்த மாதிரி கூட கப்பு கிடைக்குது, கிளாஸ் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காஃபி குடிக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிறது கூட இந்த மாதிரி கூட கிடைக்குது. தந்திரி சாய்லாம் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க, அதில் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, தெரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம பிரியாணி பவுலுக்குலாம் தருவாங்களே, ஸோ அந்த மாதிரிக்கும் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் பாருங்களேன் வேறு எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம வந்து ஃபுட்டு தண்ணிலாம் குடிச்சோன்னா அவ்வளோ நல்லது. இதிலே நம்ம வந்து கொஞ்சம் குட்டிலையும் கிடைக்குது பாருங்கள், இது கொஞ்சம் பெருசுலேயே வந்து கிடைக்குது, குட்டிலையும் கிடைக்குது. அண்ட் இங்கே பாருங்கள் இது மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் இது இருக்குது. இப்போ நம்ம கீரைலாம் கீரை மீன் குழம்பு அதெல்லாம் இதில் செஞ்சோன்னா வேறு லெவலாக இருக்கும். இல்லை வந்து பார்த்திங்கன்னா 50 rupees இருக்குது, மேக்ஸிமம் 300-400 அந்த மாதிரி இருக்கும். சைஸுக்கு ஏற்றாப்புல அந்த குவாலிட்டிக்கு ஏற்றாப்புல ப்ரைஸ் இருக்கும். இங்கே வந்து இந்த பாருங்கள் இதே டிசைனாகவும் பண்ணுறாங்க வித் கேப்போட, அப்புறம் இருக்குது டிசைன்ஸ்லாம் சும்மா வேறு லெவலாக இருக்குது. பாருங்கள் எனக்கு பயமாக இருக்குது, ஒன்று ஒன்று எடுக்கும்போது அவ்வளோ பயமாக இருக்குது. அந்த விளக்கு வைக்கிறதுக்கு இந்த பாருங்கள் உள்ளே வச்சிங்கன்னா இங்கே பிரைட் அழகாக தெரியும். ஸோ இந்த மாதிரி கூட இங்கே கிடைக்குது, இந்த மாதிரி காஃபி கப்பு எல்லாமே இங்கே கிடைக்குது கைஸ். ஸோ மறக்காமல் வந்தீங்கன்னா செக் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே இந்த சைடு வந்தோன்னா நிறைய மண்சட்டி கிடைக்குது, இதுதான் நம்ம அந்த குருவி கொடுக்கலாம் அப்போல அந்த மாதிரி மண்சட்டி கூட இங்கே இருக்குது. பட் ஓட்டரில் சும்மா சொல்கிறேன் அந்த மாதிரி இருக்குது. ஒரு ஒரு சைஸ் ரீதியாக நிறையவே இருக்குது கைஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய காஃபி மக்குன்னு சொல்லலாம், நம்ம வந்து இதுக்குள்ளே தண்ணி ஊற்றி வச்சு நம்ம குடிச்சோன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லதாக இருக்கும். காப்பர்லேயும் குடிக்க சொல்லுவாங்க. அண்ட் இந்த மாதிரி மண்சட்டிலையும் யூஸ் பண்ணுங்கங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கூல் காலேஜில் நம்ம போயிட்டுருக்கோம், ஆனால் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் உடஞ்சிரும். பட்டு இதில் கூட நம்ம வந்து தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா செராமிக் ஐட்டம்ஸும் இருக்குது, வெறும் வந்து பார்த்திங்கன்னா மண்ணால் செய்யப்பட்ட பொருட்கள் மட்டும் இல்லாமல் ஸோ இந்த மாதிரி நம்ம இது ஊறுகாயெலாம் போட்டு வச்சுக்கலாம்லாம், அந்த மாதிரி இது உப்பு ஊறுகாய் என்ன போட்டு வச்சுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி செராமிக் ஐட்டம்ஸ் கூட கிடைக்குது, சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குங்களாம் வந்து பாருங்களேன், பெருசு பெருசாக இருக்குது. செராமிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 200 rupees ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் எக்ஸாக்டாக ஷாப்புக்கு வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் எவ்வளோ ப்ரைஸில் உங்களுக்கு என்னென்ன விருப்பம் இருக்கோ அதை வந்து வாங்கிக்கோங்க. செராமிக் ஐட்டம்ஸில் இருக்குது கைஸ் இங்கே வந்து சின்னதுலேருந்து இருக்குது செராமிக் ஐட்டம்ஸில். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து 50 rupees தான். ஸோ 50 rupees மேக்ஸிமம் எவ்வளோ ப்ரைஸ் வேணாலும் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு 50 rupees தான். இதெல்லாம் நம்ம வந்து ஊறுகாய் போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம், மிளகுத்தூள் போட்டுக்கலாம், அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது கைஸ். நான் வெளியே வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க அந்த மண் சட்டி அந்த கருப்பு கலர் சட்டியெலாம் காமிச்சிட்ருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அது அந்த சைடு இருக்குது, நாங்கள் வாங்க அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன், மறக்காம பாருங்கள். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிலைகள் இருக்குது, நான் உள்ளே காமிச்சிருப்பேன். அதை விட வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலான சிலைகள்லாம் வெளியே இருக்குது. புத்தா சிலை இருக்குது, அந்த குதிரை சிலை இருக்குது, யானை சிலை இருக்குது. அண்ட் முக்கியமாக நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பொங்கல் சட்டின்னு சொல்லலாம். ஸோ பொங்கல் சட்டியை வந்து நான் தொட மாட்டேன்னா கீழே விழுந்துருமோன்னு ஒரு பயம்தான். குட்டியிலேருந்து அப்படியே பெருசாக இருக்குது பாருங்கள். நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும், எங்கே வந்து பெஸ்ட் ப்ரைஸில் இருக்கும், எங்கே வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும், எங்கே ஹோல்சேலில் கிடைக்கும் நிறைய பேர் தேடிட்டுருப்பீங்க. இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலாகவும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் மண் சட்டி வெறும் 50 rupees ஆரம்பிங்க இந்த மாதிரி. ஸோ 50 rupees ஆரம்பம் சொல்லலாம், இந்த மாதிரி நம்ம பொங்கல் பானைன்னு சொல்லலாம். ஃபுல்லாக வந்து பாருங்கள்
சின்னது வந்து இதுதான் 50 ருபீஸ் நினைக்கிறேன், அப்படியே 100, 150 அந்த மாதிரி ஒரு 100 நான் சும்மா சொல்கிறேன், பட் ரியல் ப்ரைஸ் வேறையாக இருக்கும். நீங்கள் வந்து டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் பாருங்கள் பெருசாகவே இருக்குது. இதில் ஒரு 4-5 பேர் பெரிய குடும்பம் இருக்குன்னா இதில் பொங்கல் செய்யலாம். அண்ட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கருப்பு சட்டி. ஸோ இதில் குழம்பு, மீன் குழம்பு, நம்மளுக்கு பிடிச்ச சிக்கன் குழம்பு என்னென்ன பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி சட்டி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போனவுடனே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம சாப்பாடு வடிப்போம்ல அந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸ் ஊற வச்சு நம்ம யூஸ் பண்ணோன்னா வந்து நல்லா லைஃப் கொடுக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணால் டக்குன்னு உடஞ்சிரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா என்ன சொல்கிறது எவ்வளோ தண்ணியில் ஊறுதோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் சொல்கிறேன், எனக்கு தெரியாது, எங்கள் அம்மாகிட்ட கேட்டும் இந்த ஷாப் ஓனர்கிட்ட கேட்டு தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே இதே சைஸில் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. நான் வீடியோ காமிங்கன்னா செம்ம லென்த்தாக இருக்கும். இங்கேயும் மண்பானைகள் இருக்குது, அப்படியே வெளியே வந்தால் நிறையவே இருக்குது. அண்ட் இங்கே நுங்கம்பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எனக்கு ஃபுல்லாக சரௌண்டிங் வந்து பார்த்திங்கன்னா வெறும் இந்த பொங்கலுக்கு என்னென்ன தேவையோ அந்த பொருட்கள்லாம் இருக்குது. மொதல் பார்த்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம வந்து அந்த வடித்த தண்ணியிலேருந்து ஒரு 3-4 டேஸில் வந்து ஊற வைக்கணும். பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வாஷ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ எனக்கு இப்போயே வாங்கி இப்போயே யூஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி சட்டி வாங்கிட்டு போயிடலாம். இது வந்து களிமண்ணால் செய்யப்பட்டதாக, இது டிஃப்ரெண்ட்டான மண்ணெலாம் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட். பட் நீங்கள் டக்குன்னு யூஸ் பண்ணணும்னா இதில் வாங்கிக்கலாம். ஸோ எது உங்களுக்கு பெட்டரோ அது மாதிரி வாங்கிட்டு போய்க்கலாம். இதெல்லாம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பம் 50 மேக்ஸிமம் எவ்வளோ ப்ரைஸ் வேணாலும் இருக்கும். ஹோல்சேலிங் பண்ணுறாங்க, அதான் முக்கியமான விஷயம். ஹோல்சேல் பையர் யாராவது இருந்தீங்கன்னா இங்கே வந்து பை பண்ணிக்கோங்க, நல்லா பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தருவாங்க. அண்டு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து தண்ணி வந்து இப்போ இருக்க நம்ம சுச்சுவேஷனில் வந்து எவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்குமோ அதுக்கு தான் உடம்பு நல்லது. மண்பானையில் தண்ணி குடிங்க. நான் மண்பானையில் நிறைய காமிக்கிறேன், அந்த சைடு இருக்குது எனக்கு அந்த சைடு. ஸோ அதை காமிக்கிறேன். அதிலே பைப் வச்சு இருக்குது, மண்பானையில் பைப் வச்சு இருக்குது, அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுலேயும் வந்து மண் சட்டிலேயே வந்து 2 டிஃப்ரென்ஸ் இருக்காங்க. எங்கள் அம்மா வந்து இதை காமிடா வீடியோவில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கிடையாது கேஸ், இந்த மாதிரி கல் கல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு சட்டி. ஸோ மண்பானையிலே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், பாட்டி அம்மாங்களாம் தெரியும், பட் நம்மளை மாதிரி பசங்களுக்குலாம் தெரியாதுல்ல. வந்தீங்கன்னா பை பண்ணிக்கோங்க. அண்ட் என்னையை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மண்பானை இருக்குது, இதில் வந்து தண்ணி குடிங்க. அந்த மண்பானையிலே இந்த மாதிரி பைப் வச்சு கூட இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 350-250 அந்த மாதிரி ப்ரைஸில் கிடைக்குது. எல்லாம் வந்து சைஸ்க்கு ஏற்றப்பில் ப்ரைஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா பெஸ்ட் ப்ரைஸில் வாங்கிட்டு போகலாம். அண்ட் இது ஒரு சைஸு, அண்ட் இது ஒரு குவாலிட்டி, இதோட சைஸ், இது பெரிய சைஸ் அதோட. இதில் நம்ம தண்ணி குடிச்சோன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து எல்லாருமே வந்து எவ்வளோ எவ்வளோ சேஃபாக இருக்க முடியுமோ அவ்வளோ அவ்வளோ நல்லது, எவ்வளோ எவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்க முடியுமோ அவ்வளோ நல்லது. ஸோ இதில் மண்பானையில் வந்து தண்ணி குடிங்க, நல்லா உடம்புக்கு நல்லது. இதுக்குள்ளே நம்ம ஊற்றி குடிச்சோன்னா அப்படியே ஃப்ரீசரில் வந்து 1-2 மணி நேரம் வச்சு குடித்த மாதிரி இருக்கும். ஏன்னா நான் நிறைய வாட்டி குடிச்சிருக்கேன் மண்பானையில். ஸோ அதனால் சொல்கிறேன், நானும் இது வாங்குவேன் தான் எனக்கு 350 இருக்குது, நான் வாங்குவேன்னு நினைக்கிறேன். ஸோ இதேமாதிரி இங்கே நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் ஹோட்டலில் வச்சுருக்கீங்க, ஹோட்டலில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் வேயில் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி தட்டெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு உங்கள் ஹோட்டலில் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வேயில் காட்டலாம். இங்கே வந்து குழம்பு, இங்கே வந்து பொரியல், இங்கே வந்து சாப்பாடு வச்சு நீங்கள் அப்படியே பிளேட்டில் கொடுத்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கும். ஆல் த கைஸ், இந்த வீடியோ நான் வந்து என் கார்டு கொடுக்குறேன். அப்படியே நான் உங்களுக்கு வந்து இந்த நுங்கம்பக்கத்தை அப்படி காட்டுறேன். நுங்கம்பக்கம் நீங்கள் வந்தாலே வந்து இந்த சைடு நம்ம அப்படியே வள்ளுவர் கோட்டம் இங்கே தான் இருக்குது. இங்கே வந்து ஒரு 50 மீட்டர் வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. வள்ளுவர் முன்னாடி வந்தீங்கன்னா ஃபுல்லாக மண்பானை தான் கைஸ், ஒரு அப்படியே இங்கே ஒரு 500 மீட்டருக்கு ஃபுல்லாக மண்பானையே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நல்லா பெஸ்ட் ப்ரைஸில் வாங்கிக்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம என்கார்டில் வந்து பார்க்கலாம். இஸ் வீடியோ பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் உங்களுக்கு வேற லெவலாக பிடிச்சிருக்கும். இந்த பொங்கலை வந்து சீரம் சிறப்பமாக வேற லெவலாக கொண்டாடுங்க. இந்த பொங்கல்லேருந்து நம்மளுக்கு எல்லாம் நல்லதும் நடக்கும். அண்ட் எல்லாமே ஜாலியாக வந்து வீட்டில் பொங்கல் சமைச்சு சாப்பிடுங்க. ஸோ விஷய ஹாப்பி பொங்கல். சேஃப் அண்ட் செக்யூராக இந்த பொங்கலை கொண்டாடுங்க. இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நுங்கம்பக்கத்தில் இருக்குது. நுங்கம்பக்கத்தில் வந்து நம்மளுக்கு வந்து வள்ளுவர் கோட்டம்னு எல்லாத்துக்குமே தெரியும். வள்ளுவர் கோட்டத்துக்கு கொஞ்சம் முன்னாடி கைஸ், ஒரு 500 மீட்டர் கேப்பில் தான் இருக்குது. கரெக்டாக பெரியார் சிலை பஸ் ஸ்டாண்டுன்னு சொன்ன எல்லாத்துக்குமே தெரியும், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. என்னை சுற்றி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி மண்பானைகள் கடை தான் கைஸ். இந்த ரோடை சுற்றி நம்ம அப்படியே பார்த்தோன்னா ஃபுல்லாக மண்பானைகள் கடை தான். அப்படியே 360 வியூவில் பார்த்தாலே ஃபுல்லாக மண்பானைகள் கடை தான் இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே செம்மையாக வந்து என்ன சொல்கிறது, மண்பானை வாங்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைப் வச்ச மண்பானை வாங்கணுன்னா கூட இங்கே வந்து வாங்கலாம். இப்போ வந்து எவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்கணுமோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு வேறு லெவலான ஒரு வீடியோவில், ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். ஸோ விஷ் யூ ஹாப்பி பொங்கல். சேஃப் அண்ட் செக்யூராக வந்து உங்கள் ஃபேமிலியோட வேறு லெவலில் வந்து பொங்கலை கொண்டாடுங்க. இன்னொரு ஒரு வேறு லெவலான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.